வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா, துரியோதனனுக்கு ஏன் துரோகம் செய்தாய் கர்ணா? கிருஷ்ணரின் கேள்வி. கர்ணனோ குற்றுயிராக கிடந்த நேரம். விருஷாலியோ குனிந்த தலையை நிமிரவே இல்லை. சகுனி அவளுடைய தலையை கோதினார். அவளோ திடுக்கிட்டு தன்னுடைய உணர்வு பெற்றாள். சகுனி அவளை தழுதழுத்த குரலில் அழைத்தார், மகளே. விருஷாலியோ நிமிர்ந்து சகுனியை பார்த்தாள். அவளுடைய கண்கள் உலர்ந்திருந்தாலும் கண்ணீர் வழிந்த கோடுகளோ தெரிந்தன. சகுனிக்கோ குரல் அடைத்தது. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா அம்மா என்றான். விருஷாலியோ பதில் சொல்லவில்லை. சகுனி தொடர்ந்தார், கடைசி நப்பாசையாக துரியன் திராவிட அரசன் சேரலாதனிடம் பணிபுரியும் ஒரு மூலிகை மருத்துவனை அழைத்து வர சென்றிருக்கிறான் என்றார். சூதாட்டம் நடந்த அன்றே அவரை இறைவன் கைவிட்டு விட்டார் மாமா. இப்பொழுது அவருக்கு தேவை இந்த வழியிலிருந்து விடுதலை. அவர் இறந்தால் போதும் மாமா என்று விருஷாலியோ மெல்லிய குரலில் பதிலளித்தாள். சகுனியோ உடைந்து அழுதார். எல்லாம் என்னால்தான். பாண்டவர் மேலிருந்து அழுக்காற்றலால் நாங்கள் சிறுமை கொண்டோம். இவனோ எங்கள் மேல் உள்ள அன்பால் சிறுமை என்று அறிந்து விரும்பியே சூடிக்கொண்டான் என்று சொன்னபொழுது எழுந்த கண்ணீரை மறைக்க திரும்பினார். ஆதரவுக்காக கூடாரத்தில் ஒரு தூணையும் பிடித்து கொண்டார். கூடாரமே அசைந்து ஆடியது. கூடாரத்தின் துணிச்சுவரில் ஏழு நிழல் உருவங்கள் அசைந்தாடின. சகுனியோ திகைப்பில் விருஷாலியின் பக்கம் திரும்பினார். நிழல் உருவங்களின் பக்கம் கையை காட்டினார். விருஷாலி தலையசைத்தாள். ஆமாமா, பாண்டவர்களும் கிருஷ்ணனும் திரௌபதியும் தான் என்றாள். கூடாரத்தின் துணிக்கதவை ஏறக்குறைய கிழித்து கொண்டு துரியோதனன் உள்ளே நுழைந்தான். அவன் பின்னாலேயே நான்கடியே உயரமுள்ள குள்ளமான ஒருவர் வந்தார். துரியோதனனின் நடைவேகத்திற்கு ஈடுகொடுக்க அவர் ஓட வேண்டி இருந்தது. துரியோதனன் கூடாரத்தின் உள்ளறை ஒன்றில் நுழைந்து மருத்துவரிடம் கையை காட்டி ஏதேதோ பேசினான். பிறகு விரைவாக வெளியே வந்தான். வாசலை நோக்கி நடந்து கொண்டே, இவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று உரத்த குரலில் கேட்டு வாயிலை மூடியிருந்த துணிச்சீலையை விலக்கி உள்ளே வாருங்கள் என்று அழைத்தான் துரியோதனன். பாண்டவர்களோ தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தனர். கிருஷ்ணன் தவித்து அனைவரின் ஆடைகளும் காலணிகள் எல்லாவற்றிலும் உலர்ந்த இரத்தக்கரைகள் இருந்தன. பீமனின் உடலெங்கும் ரத்தம் தெரித்திருந்தது. திரௌபதியின் கூந்தலில் ஆங்காங்கே திட்டு திட்டாக சிவப்பாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் மட்டும் மாசுமருவற்ற ஆடையோடும் நேர்த்தியான அணிகலன்களோடும் வாடாத மாலையோடும் மயிர்பீலியுடன் காட்சி தந்தார். துரியோதனன் எந்த தயக்கமும் இல்லாமல் யுதிஷ்டரின் தாழ் பணிந்தான். யுதிஷ்டன் தழுதழுத்த குரலில் புகழோடு விளங்குவாயாக என்று ஆசீர்வதித்தார். எழுந்தவன் பீமனை பார்த்து புன்னகைத்தார். அவனை நோக்கி கைகளையும் நீட்டினான். பீமனோ முன்னகரவில்லை. துரியோதனனே பீமனை நோக்கி அவனை தழுவிக்கொண்டார். பிறகு கொஞ்சம் விலகி பீமனை இன்னும் பெரிய புன்னகையோடு நோக்கினார். அஞ்சாதே பீமா, நேற்றும் நாளையும் நாம் எதிரிகள்தான். ஆனால் இந்த கணம் நீ கர்ணனின் சகோதரன் என்ற உணர்வுதான் மிஞ்சியிருக்கிறது என்றான் துரியோதனன். பீமன் எதையோ சொல்ல முயன்றான். ஆனால் வார்த்தைகளோ எழும்பவில்லை. இரண்டு முறை தொண்டையை செருமிவிட்டு பிறகு விரைந்து முன்னகர்ந்து துரியோதனனை தழுவிக்கொண்டான். துரியோதனன் கர்ணன்தான் மூத்த பாண்டவன் என்று தெரிந்திருந்தால் இந்த போரே என்று ஆரம்பித்து தொடர முடியாமல் பெருமூச்சிட்டான். யுதிஷ்டனோ இத்தோடாவது நிறுத்தி கொள்ளலாம் துரியா என்று மெல்லிய குரலில் சொன்னான். காலம் கடந்து விட்டது மூத்தவரே என்றான் துரியோதனன். பிறகு திரௌபதியை நோக்கினான். திரௌபதியின் தலையோ தானாக குனிந்தது. அவளுடைய விரித்த கூந்தல் அவளுடைய கன்னங்களை மறைத்தது. துரியோதனனின் முகமோ விகசித்தது. மேலும் அன்னியின் முகம் முடிந்த கூந்தலோடுதான் இன்னும் பொலிவாக இருக்கும் என்றான். திரௌபதியின் கண்ணோரத்தில் கூட கொஞ்சம் ஈரம் தெரிந்தது. இந்த காட்சியை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்த விருஷாலியோ செருமினாள். இந்த நெகிழ்ச்சி பாசம் எல்லாம் நாளைக்கு இருக்காதென்று இன்றிரவே முழுமூச்சாக ஈடுபடுகிறீர்களோ? சரி, ஆனால் அவருக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதா என்று ஆதங்கத்தோடு கேட்டாள் விருஷாலி. ஓரிரு நிமிடம் அசௌகரியமான மௌனமோ நிலவியது. அதனை துரியோதனனே களைத்தான். மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், அவன் பிழைக்க மாட்டான் அண்ணி. விழா எலும்புகள் நுரையீரலை துளைத்திருக்கிறது. பாதி இரத்தத்தையாவது இழந்திருக்கிறான். மருத்துவர்கள் அர்ஜுனனின் அம்பு அவனுடைய தேர்காலை தாக்கிய பொழுதே அவன் இறந்திருக்க வேண்டும். இத்தனை நேரம் உயிர் பிழைத்திருப்பதே அதிசயம்தான். இன்னும் சில நிமிடங்கள் தான் என்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அவருடைய அருகில் இருப்போம். அது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடியது
வாருங்கள் என்றான் துரியோதனன். இன்னும் சில நிமிடங்கள் தான் என்று 8 நாழிகையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா என்று விருஷாலியோ துரியோதனனை பார்த்து கேட்டாள். துரியோதனனோ மௌனமாக நின்றான். அவர் இறக்க மாட்டார். எத்தனை காயப்பட்டாலும் எத்தனை ரத்தம் போனாலும் என்ன ஆனாலும் சரி, அவருடைய மனோதிடம் அவரை இறக்க விடாது. அவருடைய வாழ்வில் பொருள் நீங்கள்தான் அண்ணா. உங்களை காக்க வேண்டும், உங்களுக்காக போரிட வேண்டும் என்றுதான் உயிரை இன்னும் கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். 300 அம்புபடுகை வலிகையும் தாங்கிக் கொண்டு அவர் விளைவதெல்லாம் மீண்டும் வில்லெடுத்து போரிட வேண்டும் என்றுதானே. அவருடைய கை நரம்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரால் மீண்டும் நாணை தொடுக்க முடியாது என்றெல்லாம் அவர் அறிய மாட்டார். உங்களை தனியே விட்டுவிட்டு அவர் இறக்க மாட்டார் அண்ணா, இறக்க மாட்டார் என்று விருஷாலியின் குரலோ உயர்ந்து கொண்டே போனதை அவளே அறியவில்லை. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என்று சொன்னது பெரும் கூவலாகவே முடிந்தது. விருஷாலியின் கண்ணீர் விசும்பலாக மாறும் வரை கூடாரமே நிசப்தமாக இருந்தது. அவளை திரௌபதி கொஞ்சம் தயக்கத்தோடு அணுகி அவளுடைய கையை பிடித்து கொண்டாள். விருஷாலியின் விசும்பல்கள் மெதுவாக குறைந்தன. சகுனி, யுதிஷ்டன், துரியோதனன், பீமன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்தாள் விருஷாலி. அர்ஜுனனின் மீது அவளுடைய பார்வையோ கொஞ்ச நேரம் நிலைத்து நின்றது. அர்ஜுனனோ தலையை குனிந்து கூடாரத்தின் அடித்தள மண்ணை பார்த்தபடி நின்றார். ஒரு சுற்று சுற்றி வந்த விருஷாலியின் பார்வையோ கடைசியில் கிருஷ்ணரிடம் நின்றது. கிருஷ்ணனின் முகத்தில் புன்னகை சிறிதும் மாறவில்லை. சஞ்சலமே இல்லாத கண்களுடன் அவன் விருஷாலியை நோக்கினான். அவருடைய புன்னகை விருஷாலிக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது. அவரை பார்த்து கிருஷ்ணா என்று அழைத்தாள். கண்ணனோ தன்னுடைய பொன்னிற உத்திரியத்தை மடித்து மீண்டும் தோளில் போட்டுக்கொண்டார். பரும்வழியில் ஒரு சூதனோ பாடிக்கொண்டிருப்பதை கேட்டேன். அர்ஜுனனின் அம்புகளால் கர்ணனை கொல்ல முடியாது. அவர் செய்த தான தர்மங்கள் அவர் உயிரை காக்கின்றன. அவையே அவருடைய புதிய கவசம். கர்ணன் மீண்டெழுந்து வருவார், அர்ஜுனனை வெல்வார் என்று பாடிக்கொண்டிருந்தான் என்றார் கிருஷ்ணர். விருஷாலியோ ஐயோ என்று அலறினாள். இது மாதிரி ஒரு பாடல் மட்டும் அவர் காதில் விழுந்தாள். அவரோ 3000 அம்புபடுகைகளின் வழி இருந்தாலும் தன்னுடைய இறப்பை அனுமதிக்க மாட்டார். அவர் வேதனையை என்னால் தாங்க இயலவில்லை கிருஷ்ணா. அவரை எப்படியாவது கொன்றுவிடு, அவருக்கு விடுதலை கொடு என்று கதறினாள் விருஷாலி. கண்ணன் துரியனை நோக்கினான். துரியனும் உச்சு கொட்டினான். பிறகு சம்மதம் தெரிவிக்கும் வகையில் தன்னுடைய தலையை மேலும் கீழும் ஆட்டினான். கதவு போல இருந்த கருப்பு நிற சீலையை விலக்கி கிருஷ்ணர் உள்ளே சென்றார். அவர் பின்பு துரியோதனன், யுதிஷ்டன், அர்ஜுனன், விருஷாலியும் சென்றனர். கர்ணன் அங்கே ஒரு மேடை மேலே வாழை இலைகளின் மீது சாய்த்து உட்கார வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய வலதுகை முழுவதும் ஒரு கந்தக மனம் வீசிய ஒரு பூச்சினால் மூடப்பட்டிருந்தது. அவருடைய மார்பில் பெரிதாக கீறியிருந்து வெள்ளையாக எலும்புகளும் தெரிந்தன. சேவகர்களோ ஈக்கள் வராமல் இருக்க விசிறிகளை வீசிக்கொண்டிருந்தனர். ஒரு மருத்துவர் அங்கே ஒரு சின்ன சட்டியில் எதையோ அரைத்து கொண்டிருந்தார். அபின் புகையும் வாசம் வந்து கொண்டே இருந்தது. இரத்தத்தில் ஊறிய பல வெள்ளை துண்டுகள் ஒரு ஓரமாக குவிக்கப்பட்டிருந்தது. உள்ளே வந்தவர்களை பார்த்ததும் கர்ணனோ புன்னகைத்தார். யுதிஷ்டன் விரைந்து வந்து அவருடைய தாள் பணிந்தான். மிகவும் சிரமத்துடன் வெற்றி பெறுக என்று கர்ணன் வாழ்த்தினார். வாழ்த்திய பிறகு என்னவோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் கர்ணன். கண்ணன் அவர் வாயருகில் தன்னுடைய காதை குவித்து கேட்டார். பிறகு நிமிர்ந்தார். மாறாத புன்னகையுடன் சொன்னார், மீண்டும் போர் அர்ஜுனன் என்கிறான் கர்ணன் என்றார் கிருஷ்ணன். விருஷாலியின் முகமோ கோணியது. அவள் திரைசீலையை விலக்கிக் கொண்டு வெளியே ஓடினாள். அர்ஜுனன் எவ்வளவு முயன்றாலும் முகத்தில் கவலையின் சாயல் தோன்றுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. துரியோதனனோ எவ்வளவுதான் முயன்றாலும் பெருமிதத்தால் அவனுடைய முகமோ பிரகாசிப்பதை அவனாலும் தடுக்க முடியவில்லை. கண்ணன் எல்லோரையும் பார்த்தார். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் வெளியே நில்லுங்கள் என்று சொன்னார். அவன் சொல்வதை மறுத்த வாயெடுத்த மருத்துவரும் அவருடைய கண்ணை பார்த்ததும் அடங்கிவிட்டார். ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார். கண்ணன் கர்ணன் அருகே அமர்ந்தார். துரியோதனனே உன்னுடைய ஜீவன் இல்லையா கர்ணா என்று கேட்டார் கிருஷ்ணர். கர்ணனோ சிரித்தார். இதை நான் சொல்ல வேண்டுமா என்று மிகவும் பலவீனமான குரலில் கேட்டார் கர்ணன். அப்படி என்றால் அவனுக்கு ஏன் துரோகம் செய்தாய் கர்ணா என்று கண்ணன் கேட்க கர்ணனின் புருவமோ நெளிந்தது. என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். துரியோதனனின் வெற்றியே உனக்கு முக்கியம் என்றால் எப்படி அர்ஜுனன் தவித்த துரியோதனனின் எதிரிகளை கொல்ல மாட்டேன் என்று நீ குந்திக்கு வாக்கு கொடுக்கலாம். சரி,
அர்ஜுனனை கொல்லும் வாய்ப்புகளை ஏன் தவிர்த்தாய்? என்ன அவமானம் நேர்ந்தாலும் நீ பிதாமகரின் கீழ் நின்று போர் புரிந்திருக்க வேண்டாமா கர்ணா? முதல் நாளிலேயே நீ மட்டும் அர்ஜுனனை தேடி சென்று போர் புரிந்திருந்தால் உன்னுடைய சக்தி ஆயுதத்தால் அவனை கொன்றிருக்கலாம். இந்த போரோ 4 நாட்கள் கூட நடந்திருக்காதே. இத்தனை நேரம் துரியோதனனோ பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தியாகவே முடிசூட்டியிருக்கலாமே. சரி, 10 நாட்கள் கழித்து போரில் கலந்து கொண்டாய். அர்ஜுனனை போரில் சந்திக்க நீ ஏன் முயலவில்லை? நான் உன்னை தவிர்த்திருப்பேன். ஆனால் சம்சப்தகனாக நீ நின்றிருந்தால் உன்னை யாராலும் தவிர்க்க இயலாதே. ஜெயத்ரதனை காத்து நின்ற பொழுது துரியோதனன் கூட அர்ஜுனனை தேடி வந்து போர் புரிந்தான். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் கர்ணா? சக்தி ஆயுதம் இல்லாமல் போகும் வரை நீ ஏன் அர்ஜுனனை தவிர்த்தாய்? இதில் மீண்டும் வந்து அர்ஜுனனோடு போர் புரிவேன் என்று வீண் வஞ்சனம் வேறு. துரியோதனனுக்கு நீ விசுவாசமாக இல்லை கர்ணா. ஏன், இப்பொழுது கூட யுதிஷ்டன் வெற்றி பெற வேண்டும் என்று தானே வாழ்த்தினாய்? நீ துரியோதனன் வெல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை, உன்னுடைய தம்பிகள் வெல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறாய். துரியோதனனுக்காக உன்னுடைய உயிரை கொடுத்து தியாகசீலன் நட்புக்கு உதாரணம் என்று புகழ் பெற விரும்புகிறாய், அவ்வளவுதானே என்றார் கிருஷ்ணர். கர்ணனின் உதடுகளோ துடித்தது, மூச்சோ வேக வேகமாக வந்தது, சில நொடிகளில் அடங்கியும் போனது. தூணில் மாட்டியிருந்த வெண்கல கேடயம் ஒன்றில் கிருஷ்ணரோ தன்னுடைய உருவத்தை நோக்கினார். அவர் உதடு சுழித்து வெறுப்போடு அந்த கேடயத்தை எடுத்து கீழே போட்டு மிதித்தார். சீலையை விலக்கி கொண்டு வெளியேறினார். அது மூடுவதற்குள் விருஷாலியோ வேகமாக உள்ளே புகுந்தாள். அவளுடைய அலறலை கேட்டு அனைவரும் உள்ளே விரைந்தனர். கண்ணன் மட்டும் தன்னுடைய கால்களை தரையில் உதைத்து கொண்டே கூடாரத்தை விட்டு வெளியேறினார். கால் போன போக்கில் நடந்த கிருஷ்ணரோ சில நாழிகைகள் கடந்த பின்பே தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பினார். திரும்பும் வழியில் ஒரு சூதனோ பாடிக்கொண்டிருப்பதை தள்ளி நின்று கேட்டார். செய்த புண்ணியங்கள் கர்ணனை காத்து நின்றன. வஞ்சகன் கண்ணன் அந்த புண்ணியங்களை தானமாக கேட்டு வாங்கிக் கொண்டான். அதனால்தான் கர்ணன் இறந்தான் என்ற பாடலை கேட்டதும் கிருஷ்ணரின் வழக்கமான புன்னகையோ திரும்பியது. கழுத்திலிருந்த மணியாரத்தை கலற்றி சூதனின் கையில் கொடுத்துவிட்டு கூடாரத்தை நோக்கி நடந்தார் கிருஷ்ணர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா துரியோதனனுக்கு ஏன் துரோகம் செய்தாய் கர்ணா என்று வஞ்சகனான கண்ணன் ஏன் கேட்டார் என்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.